ஓம் அகத்தீசாய நமஹ. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று ஒரு தலைப்பு, இந்த மந்திரம் எதற்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை பேசுவதற்கு காரணமாக இருந்தது ஒரு பதிவு தான். என்ன பதிவு அப்படின்னாக்கா, நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் சக்தி தீட்சை அப்படின்னு ஒரு தலைப்பில் அன்னையினுடைய காளையினுடைய மூல மந்திரத்தை ஓம் ஹ்ரீம் நம அப்படின்ட்டு நம்ம தெளிவுபட உரைத்து கூறியிருப்போம். அதை பார்த்துட்டு ஒருத்தர், சுமதி அசோகன் 4023 அப்படின்றவங்க ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இம்மந்திரத்தை ஜபிப்பதால் கந்திருஷ்டி ஏவல் செய்வினை பில்லி சூனியம் நவகிரக தோஷம் நீங்குமா? இந்த கேள்வியை பார்த்த பிறகு தான் இந்த மந்திரம் எதற்கு அப்படின்ற தலைப்பை கொடுத்துட்டு நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு நான் ரிப்ளை என்ன கொடுத்துருக்கேன்னாக்கா, ஓம் அகத்தீசாய நம. சாப்பாடு உடலுக்கானது. கண், காது, தலை, மூக்கு, நாக்கு, கை, கால், வயிறு மற்றும் முதுகு, இதுக்கெல்லாம் தனித்தனி சாப்பாடு உலகத்தில் இல்லை. பிராக்கெட்டில் மந்திரமும் அப்படியே. எனவே பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நல்ல தெளிவுபட ஒன்று புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து, அதாவது மந்திர தீட்சை வாங்குகிறோம் அப்படின்னாக்கா, அது வாக்கு சக்தி, ஞான சக்தி, இல்லை கல்விக்கு, தேக ஆரோக்கியத்துக்கு, துஷ்டர்களை அழிக்க பிரயோகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூட்சுமத்தை கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். இஷ்ட தெய்வம், இஷ்ட சித்தர்கள், இவர்களுடைய நாம ஜபத்தை நம்ம ஜபிக்கிறோம், இல்லை மூலமந்திரத்தை நம்ம ஜபிக்கிறோம், சூட்சும மந்திரங்களை நம்ம ஜபம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அது எல்லாத்துக்கும் தான். மந்திரம் மனதின் திறம், ஜபித்தவரை காப்பாற்றும். யார் ஜபிக்கிறாங்களோ அவங்கள காப்பாற்றும், எவ்வளோ ஜபிச்சிருக்கிறாங்களோ அவ்வளோ காப்பாற்றும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் கந்திருஷ்டி நீங்குமானாக்கா, நீங்கிறதுக்கு தான். ஏவல் நீங்குமா, செய்வனை நீங்குமா, பில்லி நீங்குமா, சூனியம் நீங்குமா, நவகிரக தோஷம் நீங்குமா அப்படின்னாக்கா, இன்னும் இதில் நிறைய கேள்விகள் கேட்காத விட்டுருப்பாங்க. அதையெல்லாம் கூட நீங்குவதற்காகத்தான் அந்த மந்திரம். தீய நிலைத்தன்மைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் நீங்கிறதுக்குத்தான் மந்திர ஜபம். அது கணபதி மந்திரமாகட்டும், இல்லை காளியினுடைய மந்திரமாகட்டும், முருகனுடைய மந்திரமாகட்டும், தன்வந்திரியனுடைய மந்திரமாக இருக்கட்டும், எந்த விதமான மூலமந்திரங்களாக இருந்தாலும் எல்லா விதமான குற்றங்களுக்கும் தீர்வுகள் தரக்கூடிய மந்திரம் தான் அது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில தன்மைகளை வச்சுருப்பாங்க. அது இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு அது யூஸ் ஆகக்கூடிய தன்மை. ஆன்மீகத்திலையும் ரிசர்ச் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நுணுக்கமாக சுட்சுமமாக போய் பார்க்கக்கூடிய சில வழிமுறை வழிநெறி நிலைகள். ஒன்று மற்றும் சத்தியம், இந்த உலகத்தில் மிக உயர்ந்த மந்திரம் அப்படின்னம்னா அஜபா மந்திரம், மௌன மந்திரம், ஊமை மந்திரம், பேசா மந்திரம் அப்படின்றது தான் வந்து உலகத்திலேயே மிக 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 உயர்ந்த மந்திரம். அதுதான் வாழையினுடைய மந்திரம், வாழைத்தாயினுடைய மந்திரமே அதுதான். அந்த மந்திரம்தான் அஜபை என்ற மந்திரம்தான் பிரணவத்தையும் பிரம்மத்தையும் உருவாக்கக்கூடிய சூட்சும நிலையில் இயக்கக்கூடிய ஒரு மந்திரம். அது ஒரு மெய்ப்பொருள் உபதேச தன்மையை மறைபொருளாக உள்ளுக்குள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய மந்திரம். குண்டலனி அதனில் கூடிய அஜபை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு அவை பிராட்டி சொல்லியிருக்கிறாங்க. மந்திரத்தில் மிக உயர்வானது அதுதான் வந்து நாகாஸ்திரமும் பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்கிற மிக உயர்ந்த 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 மந்திரங்களை எல்லாம் கடந்த மகா மந்திரம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த அஜபை மந்திரம்தான். அதை வாய்விட்டு சொல்ல முடியாது, மனதிலேயும் முணுமுணுக்க முடியாது. அதை வந்து சுவாசத்தில் தான் நம்ம உணர முடியும், பிறருக்கு உணர்த்தவும் முடியும். அவ்வளவு சுற்றுமை அருள் நிறைந்த மெய்ப்பொருளை தன்னகத்தே தக்க வைத்து கொண்டு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மந்திரம். அப்போ அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லும் போது எதற்கு அப்படின்னாக்கா, எல்லாத்துக்கும் தான். நம்ம ஒரு மந்திரம் அங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அது பர்டிகுலராக அதுக்கு அப்படின்றத விட அதை முக்கியமாக சரி செய்யும், மற்ற எல்லாவற்றையும் கூட அது சரி செய்து தரும் அப்படின்ற அந்த சத்தியத்தை மக்கள் உணர வேண்டும். நான் விநாயகரை குமர்றேங்க, அப்போ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் அனுகிரக ஆசிவரங்கள் இருக்கா
அன்னையை கும்பிட்டா தான் வந்து செல்வ நிலை கிடைக்குமா, விநாயகரை கும்பிட்டா பொருள் கிடைக்காதா, பெருமாளை கும்பிட்டா தான் கிடைக்குமா, மகாலட்சுமி தாயாரை வழிபட்டா தான் கிடைக்குமா, கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் மட்டும்தான் செல்வ வளத்தில் சிறந்து நிற்க முடியுமா அப்படின்லாம் வந்து கேள்விகள் அங்கே வைக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. மகாகணபதியை வழிபாடு செய்தாவே மந்திரம் சித்தியானால் கேட்பதை அனைத்தையும் வழங்கக்கூடிய ஆற்றல் அந்த மந்திரத்திற்கு உண்டு, அந்த மந்திரத்தின் அதிதேவதைக்கும் உண்டு. அதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமஹ.